இது வரைக்கும் தமிழறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய சக்தி வாய்ந்த ஒரு ஃபுல் என்ட்ரியானது இருக்க போகுது. இந்த என்ட்ரி காரணமாக சகல செல்வத்தையும் குறிப்பிட்ட சில மூன்று ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சனியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இனி விடிவு காலம் பிறக்க போகுது. ஆமாங்க, அதை பற்றிய தாள்களை இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சனி பகவானுடைய இந்த என்ட்ரி அந்த மூன்று ராசியில் உங்கள் ராசிகளுக்கு பலன் கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அவரது சொந்த ராசியான கும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த வகையில் சஞ்சரிக்க போகிறாரு. அவருடைய இந்த என்ட்ரி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய ராசி அறிகுறிகள் அவ்வப்போது மாறுவது பல ராசிக்காரங்களுக்கு சுப மற்றும் அசுப விளைவுகளை ஏற்படுத்தும். ராசி அறிகுறிகளுடைய சொந்தக்காரர்களுக்கு கிரகங்களுடைய இயக்கத்துடைய தாக்கம் நேர்மறை மற்றும் எதிர்மறை வடிவத்தில் காணலாம். அந்த வகையில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் 18ஆம் தேதி சனிக்கிழமை சனியானது தனது சொந்த ராசியான கும்பத்தில் சக்தி வாய்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. அவருடைய இந்த சஞ்சாரம் குறிப்பிட்ட ஒரு மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி சனியுடைய முழு அருள் வந்து கிடைக்க போகுது. பர்டிகுலராக நாளையிலிருந்து இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்க செல்வம் மட்டும் முன்னேற்றம் பெற அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த செல்வம் முன்னேற்றம் பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யார், அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சனியுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த என்ட்ரினால் லாபம் கிடைக்கக்கூடிய முதல் ராசி யாருன்னா மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனியுடைய இந்த சக்தி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு முழு அதிர்ஷ்டத்தை மாற்றி கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் தான் வீட்டுடைய நிதி வலுவாக உங்களுக்கு மாறப்போகுது. இத்தகைய சூழ்நிலையில் நிதி ஒத்துழைப்பு இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நிதி ஒத்துழைப்பு, நிதியுடைய வலு மாறுறது, இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த மன உளைச்சல்லிருந்து விரைவில் விடுபட முடியும். ஸோ மன உளைச்சல்லிருந்து விடுபடுவது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை கூடுறது, தன்னம்பிக்கையோடு செயல்படுறது, இது எல்லாமே இந்த சனியுடைய சக்தி டைமில் நீங்கள் பண்ணுங்கள். சனியுடைய சக்தி வாய்ந்த இந்த வருகை இந்த நேரத்தில் உங்களுக்கான உழைப்புக்கான பலனை கொடுக்க போகுது. நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைச்சிங்களோ அந்த அளவுக்கு பலன் இனி உங்களுக்கு சனி தரப்போகிறாரு. இனி நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுல நல்ல லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் வந்து இரும்பு, எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள் இது தொடர்பான விஷயங்களில் வியாபாரம் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் கமிஷனுக்கு செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, சொந்தமாக செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இனி சனியால் நல்ல லாபம் உண்டு. இது மட்டுமின்றி உங்கள் ராசிகளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் மார்ச் 18ஆம் தேதி நாளையிலிருந்து சனியால் மிகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ சனியால் இனி உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கை தான். ஸோ சனியால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் போது இனி நீங்கள் ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு தகுந்தாற் போல் யூஸ் பண்ணிக்கணும். இனிதான் நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இது பண்ணணும், செயல்படணும். நீங்கள் இனி விழிப்புணர்வோடு செயல்பட இனி உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு. ஸோ மகர ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்கு சனியுடைய இந்த சக்தி வாய்ந்த என்ட்ரினால் அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு தான். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் சனியால் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் சனியுடைய சக்தி வாய்ந்த வருகை மிக சாதகமாக அமைந்திருக்கிறது. சனி தனது சொந்த ராசியில் சஞ்சரித்திருக்கிறாரு. அதாவது கும்பம் உங்களுடைய சொந்த ராசி, அந்த சொந்த ராசியில் சனி இப்போ சஞ்சரித்திருக்கிறாரு. கும்பராசிங்கிறது சனிக்கு சொந்த ராசி. சனி இப்போ உங்கள் பயிற்சியில் ஜாதகத்தில் ரொம்ப உச்சமாக வந்திருக்கிறாரு. அதனால் சஷ வாழ்க்க ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த சஷ மகபுருஷ் ராஜயோகம் அப்படிங்கிறது எப்பயாவது சில டைம் தான் கிடைக்கும். பல வருடங்களுக்கு பிறகு இந்த ராஜயோகம் உங்களுக்கு உருவாயிருக்கு. இந்த ராஜயோகம் உருவாகியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை நீங்கள் பெற போகிறீங்க.
நீங்கள் தொழில் அதுக்கப்புறம் வேலை இது ரெண்டிலையுமே உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்களுக்குன்னு அந்தஸ்து கிடைக்காம ஏனோ தானான்ட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் அந்த ஒரு நிலை இப்போ மாறப்போகுது. அந்த நிலை மாறி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையினால நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்க போகுது. ஸோ சனி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகிறாரு. இந்த நேரத்தில் மரியாதை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரலாம். ஸோ திருமண வாழ்க்கையில் இனி நீங்கள் சந்தோஷம் அனுபவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சனியே நடத்தி கொடுப்பாரு. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட சனிக்கிரகத்துடைய இந்த தொடர்பு காரணமாக இனி வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல லாபம் அடையும். ஸோ வியாபாரம் செய்கிறவங்க புதுசாக வியாபாரம் தொடங்குறதா இருந்தால் இந்த ஒரு சனி இந்த யோக டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வியாபாரத்தை தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக அற்புதமான யோகம் என்று தான் சொல்லணும். சனியுடைய இந்த யோகத்தினால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பல கும்பராசிக்காரங்களுக்கு திருமண யோகமும் வந்துருச்சு. அதனால் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்து திருமணத்தை நடத்துவதற்கான முயற்சி செய்யுங்க. திருமண யோகம் இருக்கும் போதே திருமணத்தை நடத்துவதற்கு முயற்சி செய்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமண யோகம் மூலிமா உங்களுக்கு திருமணம் நடந்து முடியும். ஸோ கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க. மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசி. மூன்றாவதாக துளாராசிக்காரங்களுக்கு சனியுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த என்ட்ரி மிகப்பெரிய அற்புதமான பலனை கொடுக்க போகுது. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் சனியால் கிடைக்க போதோ அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற துளாராசிக்காரங்களும் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. துளாராசிக்காரங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சனியினால் நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைய போகுது. சனியுடைய இந்த பயிற்சி ஜாதகத்தில் உங்களுக்கு கேந்திர திரிகோண ராஜயோகத்தை உருவாயிருக்கு. ஸோ சனியுடைய இந்த சக்தி வாய்ந்த என்ட்ரி இந்த கேந்திர திரிகோண ராஜயோகமாக வந்திருக்கிறதுனால இத்தகைய சூழ்நிலையில் இனி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சனியுடைய இந்த என்ட்ரி காரணமாக மிக மிக உன்னதமான இடத்துக்கு போவீங்க. ஆன்மீக தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, சிந்தனையாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, மருத்துவர்களாக இருக்கிறவங்களுக்கும் சரி, விஞ்ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி இந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் துறையில் ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய நேரம் சனியுடைய இந்த கேந்திர ராஜயோகத்தினால வந்திருக்கு. அதுதான் உண்மை. ஸோ இதோடு மட்டும் இல்லாமல் துளாராசிக்காரங்க உங்களுக்கு பங்கு சந்தை பந்தயம் இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணத்தை முதலீடு செய்யலாம். நிறைய துளாராசிக்காரங்க நிறைய கனவுகளோடு இருப்பீங்க, அதில் முதலீடு செய்து நல்ல லாபம் பெறணும்னு. ஆனால் பல நாள் நீங்கள் முதலீடு செய்தும் உங்களுக்கு லாபம் கிடைக்காம நஷ்டத்திலே எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் அதுக்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. பங்கு சந்தையாகட்டும் பந்தயம் ஆகட்டும் லாட்ரி ஆகட்டும் இதெல்லாம் பணத்தை முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக இந்த நேரத்தில் முதலீடு செய்யலாம். இந்த நேரம் நீங்கள் முதலீடு செய்கிறது உங்களுக்கு சாதகமானதாக மாறும். அதே போல் துளாராசிக்காரங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணத்தில் முடியறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. காதல் விவகாரங்களில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு சனியுடைய இந்த என்ட்ரினால் காதல் விவகாரங்களில் அனைத்திலுமே வெற்றி பெற்றிடலாம். மொத்தத்தில் துளாராசிக்காரங்களுக்கும் இந்த சனியுடைய இந்த யோகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அவ்வளோதாங்க, இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் சனியுடைய இந்த என்ட்ரினால் மாசாக வந்து நிறைய இருக்க போகிறீங்க. அதாவது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கான நல்ல பலன் கிடைக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த மூன்று ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்க ராசிகளுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சனியுடைய இந்த டைமை யூஸ் பண்ணி அவங்களும் அவங்களுடைய வேலைகளை ஏதாவது செய்து சாதிக்குவாங்கள்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ராசி இருக்கிறவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனாவே நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். வேறொரு சுவாரஸ்யமான புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.